வணக்கம் நண்பர்களே, நம்மளோட டெய்லி சீரிஸ் வீடியோவில் முக்கியமான ஜிகே க்வெஷ்சன்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து காமன் தான் எல்லா எக்ஸாமுக்குமே, ரயில்வேஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து காமனான க்வெஷ்சன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான முதல் கேள்வி, ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தி நேஷ்னல் டிஃபென்ஸ் கமிட்டி? நேஷ்னல் டிஃபென்ஸ் கமிட்டி, தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் யார்? ஸோ இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர். இப்போ ப்ரெசண்டாக ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அமித் ஷா. ஸோ அடுத்து வேற போஸ்ட்னு பார்த்தோம்னா இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட், டிஃபென்ஸ் ரிலேட்டட்னு பார்த்தோம்னா நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், அஜித் தோவல். ஸோ நேவல் ஸ்டாஃப், நேவல் ஸ்டாஃபோட சீஃப் யாருன்னு பார்த்தோம்னா அட்மிரல் கரம்பீர் சிங், நேவலோட சீஃப் யாருன்னு பார்த்தோம்னா கரம்பீர் சிங். ஆர்மி, ஆர்மி ஸ்டாஃப், ஆர்மி ஸ்டாஃபோட சீஃப் யாருன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் வந்து கரம்பீர் சிங், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே. அடுத்த கேள்வி, மிஸ்ட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் ப்ராசஸ் இன் தி என்விரான்மெண்ட்? ஸோ மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, பனி ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. இப்போ நார்மலாக வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். நான் ரொம்ப சில்லான பிளேஸில் இல்லைனா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடும் போது கூட மூச்சு விடும் போது அப்படியே கிளாஸில் வந்து பனி மாதிரி ஃபார்ம் ஆகும், அதுதான் மூடு பனி அப்படின்னு சொல்லுவோம். அது மிஸ்டும்மோ, அது ஃபார்ம் ஆகிறது எந்த ப்ராசஸ்னால அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கெமிக்கல் ப்ராசஸ், அது நேம்னு பார்த்தோம்னா கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷனில் என்ன ஆகுதுன்னா வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லைங்களா, வாட்டர் வேப்பர் அது லிக்விடாக மாறுது. ஸோ கேஸ் வந்து லிக்விடாக மாறுது, இந்த ப்ராசஸ் தான் வந்து கண்டென்சேஷன். ஸோ இந்த மாதிரி வேறு சில ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி வாட்டர் சைக்கிளோட ப்ராசஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஹூ ஆர் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி எ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன்? ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுங்கிறது வந்து ஒரு அகாடமி, 17th செஞ்சுரியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அகாடமி. இது எங்கே இருக்குன்னா லண்டன் யுனைடெட் கிங்டம். ஸோ இது ஒரு ஓல்டஸ்ட் அகாடமி. இந்த அகாடமியில் முதல் முதல்ல ஒரு இந்தியனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாஸ் ராமானுஜன், ஸ்ரீனிவாஸ் ராமானுஜன். ஆப்ரிக்கா இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈரோப் பை விச் சி? ஈரோப்புக்கும் ஆப்பிரிக்காவையும் ஈரோப்பையும் பிரிக்கக்கூடிய ஒரு கடல் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் சி, மெடிட்டரேனியன் சி. விச் ஹில் ஸ்டேஷன் இஸ் கால்ட் ஆஸ் குயின் ஆஃப் சத்தபுரா? குயின் ஆஃப் சத்தபுரா, சத்தபுராவின் ராணி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மலைத்தொடர் மலைன்னு பார்த்தோம்னா அது பஞ்ச்மர்கி, பஞ்ச்மர்கிங்கிற மலை தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், இந்த பஞ்ச்மர்கி வந்து மத்திய பிரதேஷில் இருக்கு. அண்ட் இதில் முக்கியமான ரெண்டு வைல்டு சாங்சுரி அப்புறமேட்டு வந்து நேஷனல் பார்க்னு பார்த்தோம்னா சத்தபுரா டைகர் ரிசர்வ், சத்தபுரா டைகர் ரிசர்வ் அண்ட் சத்தபுரா நேஷ்னல் பார்க்,
இந்த நேஷ்னல் பார்க் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தோம்னா லியோபேட், அப்புறம் இந்தியன் பைசன். இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த சத்தப்புரா நேஷ்னல் பார்க் வந்து மோஸ்ட் ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பஞ்ச்மர்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்குது. அப்போ சத்தப்புரா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டாலும், சத்தப்புரா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்டாலும், அதுவும் இந்த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஸோ பஞ்ச்மர்க்கு என்னென்ன அழைப்போம்னு பார்த்தோம்னா குயின் ஆஃப் சத்தப்புரா அப்படின்னு அழைப்போம். ஹூ இஸ் கால்ட் அஸ் தி சீஃப் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா? சீஃப் லா ஆஃபீஸர். ஸோ இந்த சீஃப் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியாங்கிற போஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 76 பிரகாரம் உருவாக்கப்பட்டது. என்னென்னு பார்த்தோம்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ப்ரெசன்ட்லி இப்போ அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தோம்னா கே கே வேணுகோபால். இவர் தான் வந்து ப்ரெசண்டாக இருக்க அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தோம்னா எம்சி செட்டல்வர்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். ஸோ இந்த சீஃப் லா ஆஃபீஸர்னு கேட்காம ஒருவேளை ப்ரைமரி லாயர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, ப்ரைமரி லாயர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் அது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டார்னி ஜென்ரல் பிரசிடென்டால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க இன் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸால பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. விச் ஸ்டேட் ஹஸ் தி லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் காப்பர் ஓர்? காப்பரோட லார்ஜஸ்ட் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான். ஸோ செகண்டாக தான் வந்து ஜார்க்கண்ட், அண்ட் தேர்ட் இஸ் மத்திய பிரதேஷ். ஸோ காப்பர் மைன், இந்தியாவிலே இருக்க மிகப்பெரிய காப்பர் மைன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் இருக்கு. அதோட பேர் வந்து மலஞ்ச் கன் காப்பர் டெபாசிட். மலஞ்ச்கன் காப்பர் டெபாசிட் தான் வந்து இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் காப்பர் மைன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் இருக்கு, மலஞ்ச்கன் காப்பர் டெபாசிட். அடுத்த கேள்வி, புத்தா பிகம்ஸ் பிலாங்ஸ் டு விச் கிளான்? ஸோ அவர் எந்த குலத்தை சேர்ந்தவர்? புத்தா வந்து சக்யா குலத்தை சேர்ந்தவர். புத்தாவோட இயற்பெயர்னு பார்த்தோம்னா சித்தார்த்த கௌதமா. சித்தார்த்த கௌதமா புத்திசம் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ரைட் கார்னரில் இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ புத்தா ஒரு சின்னதாக கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். புத்தா வந்து எங்கே பிறந்தார்னு பார்த்தோம்னா லும்பினி அப்படிங்கிற இடத்துல. ஸோ இப்போ பிரசன்ட் நேபாளில் இருக்குது, அங்கே தான் வந்து புத்தா பிறந்தார். இறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா குஷி நகர். அவரோட இயற்பெயர் வந்து சித்தார்த்த கௌதமா, பிறந்தது வந்து லும்பினி நேபாள், இறந்தது குஷி நகர். அவரோட எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சக்யா குலத்தை சேர்ந்தவர். நேம் ஆஃப் தி கோர்ட் விச் லுக்ஸ் ஆஃப்டர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் இந்தியா? ஸோ என்விரான்மெண்டல் ரிலேட்டடான இஷ்யூ, சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை முதல் ஆளாக தலையிடுறது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல், NGT, நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல். ஸோ இந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் உருவாக்க காரணமே வந்து நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010, 2010 உருவாக்கப்பட்ட நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட். இந்த ஆக்ட் படி தான் வந்து இந்த நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் உருவாக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பற்றின எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், பொல்யூஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூ எதுவாக இருந்தாலுமே வந்து இவங்க தான் முதல் தலையீடாக இருப்பாங்க. ஸோ வேறு முக்கியமான ஆக்டுன்னு பார்த்தோம்னா இந்த NGT ஆக்ட் 2010 பார்த்தோம். வேறு சில ஆக்ட் பார்த்தோம்னா வாட்டர்
ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன் கண் ஆக்ட் வந்து 1974. அதே வருஷம் அதே வாட்டர் ரிலேட்டடான செஸ் ஆக்ட் 1977. ஸோ வாட்டர் பார்த்தாச்சு, ஏர்னு பார்த்தோன்னா ஏரோட ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து 1981 பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் ஆக்ட், இந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 பாஸ் பண்ணாங்க. அடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் இதை 2002 பாஸ் பண்ணாங்க. ஸோ வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் வந்து 1974, வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் சிஸ் ஆக்ட் வந்து 1977, ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1981, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் வந்து 2002, நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் வந்து 2010. கிளியர்? ஸோ அடுத்த கேள்வி, ஹூ ஃபவுண்டட் ஃபஸ்ட் இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ, இதை முதல் முதல்ல ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது பார்த்தோம்னா சுபாஷ் சந்திரபோஸ்ன்னு நமக்கு தோணும், பட் த ஆன்சர் இஸ் மோகன் சிங். இவர் தான் வந்து முதல் முதல்ல இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்குனவர். ஸோ ஜப்பானில் வந்து பிரிசனராக இருந்தப்ப மோகன் சிங் 1942 இந்த ஐஎன்ஏவை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் சார்ஜ் ஏற்றுக்கிட்டவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ், 1943 அங்கே இருக்க பிரசனர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஃபுல்லாக ஃபார்முக்கு கொண்டு வந்தவர் தான் வந்து சுபாஷ் சந்திரபோஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா மோகன் சிங். ஒருவேளை இயரை மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா 1943 மென்ஷன் பண்ணி ஹூ ஃபவுண்டட் இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் 1943 கேட்டாங்கன்னா அது சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.